முத விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்த்தவங்க யாரு அப்படின்னா அபு தாலிப் தான் வளர்த்தாங்க. அபு தாலிப் என்பவர் வந்து இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் ஏத்துக்கிறல, கடைசி வரைக்கும் ஏத்துக்கொள்ளாமலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சுறாங்க, ஏத்துக்கிறீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, நான் உங்களுக்காக மறுமையில அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்வேன் என்று கெஞ்சினார்கள். ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு, நான் என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்திலே மரணித்து விட்டேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி மரணித்து விட்டார். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு நிரந்தர நரகமா இல்லையா? நிரந்தர நரகம், நிரந்தர நரகம் என்று அபு தாலிப் நிரந்தரமாக நரகத்துல கிடக்கிறாருன்னு நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இத வந்து அப்படியே உல்டா பண்ணி பேசுறாருங்க. இந்த மாதிரி ஒரு இருட்டடிப்பு செய்வதாக இருந்தால் இதுக்கு தனி தைரியமும் துணிவும் வேணும். இப்படி இட்டு கட்டி போய் சொல்வதற்கு ஹதீஸ்ல இப்படி இட்டு கட்டு, ஒருவர் இட்டு கட்டுகின்றார் என்றால் அவருக்கு அசாத்திய தைரியம் இருந்தா தான் இந்த மாதிரி இட்டு கட்ட முடியும். என்ன சொல்றாருன்னு பாருங்க. அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காபிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா? தயவுசெய்து தெளிவான விளக்கம் தருக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளிலும் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் ஹதரத்து அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கிறோம். அவர் வந்து அபு தாலிப் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாராம், அது நிறைய ஹதீஸ்ல இருக்கான், நாம நிறைய பார்க்கிறோம் அப்படின்ற. அதுக்கடுத்து ஆதாரத்தை பாருங்க. இப்படி எல்லாம் ஆதாரம் இருக்கும் போது அதே போல சரதாசாவுக்கு எவ்வளவு பெரிய உதவிகள் அப்பா சரதாசாவும் சொல்றாங்களே, சரதாசாவுக்கு முன்னால வந்து சரதாசாவர்களே உங்களையும் சுற்றி அரணாக இருந்தார்கள் அபு தாலிப் அவர்கள், உங்களுக்காக கோபம் கொண்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் கோபம் கொள்ளும் அபு தாலிப் அவர்கள் தான். இது புகார பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீம்ல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, வயல் சொல்க உங்களுக்கு மார்க்க ரீதியில எல்லாம் உதவி செய்தவர்கள் அல்லவா அபு தாலிப், முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட மார்க்க ரீதியா உதவி செஞ்சாங்க, புகாரில இருக்கு முஸ்லீம்ல இருக்கு அப்படின்றாரு. நல்லா கவனமா கேளுங்க, அதுக்கடுத்து ஆதாரத்தை சொல்றாரு. அதே ரீதியா சொல்றாங்க, அபு தாலிப் இறந்த உடனே நபி நாம் சலதாஸ் அவங்க கிட்ட வந்தேன், அவங்க மோசா போயிட்டாங்கன்னு சொன்னேன், சலதாஸ் எங்க சொன்னாங்க இது அப்ப நீங்க போங்க, பகத்தின் அவங்களை குறிப்பாட்டுங்க, கப்பல் எடுங்க, வாரிகி துணியை வைத்து அவங்களை மூடுங்க, இஸ்லாமிய அந்த கலாச்சார பண்பாட்டோடு அவர்களை அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள் நபி நாம் சலதாசன் அவர்கள். இவ்வளவு செய்ய சொல்லிவிட்டு அடுத்து சலா சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்க துவா செய்யறாங்க. இந்த அதிதி இபுன் அசாக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபுதாவில பதிவு செய்யப்பட்டிருக்கு, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இபுன் ஹுசைமால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இருக்கா இல்லையா, அல்லாஹ் மன்னிப்பானாக, மன்னிப்பு யாருக்கு, சிறுக்கில் இருக்கக்கூடிய மன்னிப்பு உண்டா நம்ம மார்க்கத்துல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, இன்னல்லாஹ லா யஃகுரு அன் யுஷ்ரக பிஹி வயஃகுரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தப்பு பண்ணவங்கள தன் நாடியவர்களை மன்னிச்சிருவான், ஆனா சிறுத்து செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த வசனத்தை நமதுலா சல்லல்லாஹு அவங்க தான் ஓதி காமிச்சாங்க. அந்த சல்லல்லாஹு அபு தாலிப் அவர்கள் இறந்த பிறகு இவ்வளவு கஃபரல்லாஹு, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும் மன்னிப்பானாக அப்படின்னு துவா செய்யறாங்க என்றாலே அங்க சிறுக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். சிறுப்பு எப்படி மனுபுரத்தில் துவா செய்ய முடியும்? நம்ம மார்க்கத்தில் அனுமதி உள்ள ஒரு ஆண் குஃபர்ல இறந்து போறாரு, யாரு அவரை மன்னிப்பா துவா செய்யலாமா? நம்ம மார்க்கத்தில் கூடுமா? கூடாதுங்க. அபு தாலிப் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்களாம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் என்று சொல்லி பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள். அப்பனா யாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவா? முஸ்லீமாக மூத்தா போனவருக்கு தானே பாவ மன்னிப்பு. அப்பனா அப்ப அபு தாலிப் முஸ்லீம் தானே, அப்படி இப்படி அசாக்கியில் இருக்குல்ல அப்படின்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃபரல்லாஹு என்று சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை பிழைவறுப்பானாக என்று சொல்லிவிட்டார்கள். இன்னல்லாஹலா யாஃபிரு அன்ஷுரக பிஹி வ யாஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. குர்ஆனுடைய வசனம்லாம் பயங்கரமா பின்றாரு. அல்லாஹ் தனக்கு இணை ஏற்பிப்பதை ஒரு காலத்திலே மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலை உள்ளதை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ்வை சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பித்த நிலையில அபு தாலிப் மரணித்திருப்பாரே, ஆனால் அவருக்காக துவா செஞ்சிருப்பாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சிருப்பார்களா? அப்ப அபு தாலிப் அவர்கள் முஸ்லீமா தான் மரணிச்சிருக்காரு என்பதற்கு புகாரில் ஹதீஸ் இருக்கு,
முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கு, இப்னு அசாகிர்ல ஹதீஸ் இருக்கு, நசாயில ஹதீஸ் இருக்கு என்று நாலு ஆதாரங்களை சொல்றாரு. இதெல்லாம் எவனும் போய் எடுத்து பார்க்க மாட்டாங்க என்ற தைரியத்துல விட்டு அடிச்சு விட்டது. இதெல்லாம் எவன் போய் எடுத்து பார்க்க போறா? என்னத்தையா பயான்ற பேர்ல முஸ்லீம்ல இருக்கு, புகாரில இருக்கு, ஏன்னா இப்னு அசாகிர்ல இருக்கு, நசாயில இருக்கு அப்படின்னா இருக்கும் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல. இந்த ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அந்த சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்களை பார்த்து சொல்றேன், நீங்க எப்ப எங்கேயா இருக்கு என்று அங்கேயே சட்டையை பிடித்திருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பதில் வந்திருக்கும். அடுத்த ஊர்ல சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் நீங்க இருக்கு இருக்கு ஆமா ஜாமி போட்டதனுடைய விளைவு எல்லா இடத்துலயும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப உங்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்துறாரா இல்லையா? அவரை சொல்லி குத்தம் இல்ல, அப்பாவிகளா இருக்கக்கூடிய உங்களை சொல்லுகின்றேன். அவ்வளவு அப்பாவித்தனமாக இருக்கின்றீர்கள். அவர் என்னத்தை சொன்னாலும் வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குது அப்படின்னா ஆமாங்க ஹஜ்ரத் நாலு காக்கா பறக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனைய என்ன இருக்குன்னு பாப்போமா. அபுதாலிப் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி இப்னு அசாகிர்ல இருக்கு. இப்னு அசாகிர்னுடைய அந்த அரபு வாசகத்தை பாருங்க. இப்னு அசாகிர்னுடைய செய்தி அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னு வருது தெளிவா. அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் பல நாட்களாக அபுதாலிபுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் இப்னு அசாகிர்ல வரக்கூடிய செய்தி இறுதியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வரும் வசனத்தை நபி அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன ஓதி காமிச்சாங்க, யார் வந்து இணை கற்பிப்பவராக இருந்து மரணிக்கிறாரோ, இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினரே ஆனாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டவருக்கும் இந்த நபிக்கும் தகாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குனான்னு அதே ஹதீஸ்ல இருக்கு. இவர் எந்த ஹதீஸ சொல்றாரோ அதே ஹதீஸ்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுனாங்கன்னு இருக்கு. பாவ மன்னிப்பு தேடிய உடனே அதை கண்டித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினான்னு இருக்கு. நம்ம என்ன செய்யறாரு, அப்படியே கட் பண்றாரு, மேல உள்ளதை மட்டும் கட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடிருக்காங்கல்ல, அப்ப பாத்தீங்களா ஒரு முஸ்லீம் தானே, அதுக்கு அடுத்து உள்ளதை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்திருக்கிறாரா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்கள்ல இருட்டடிப்பு செய்யறது யூதனுடைய வேலையா இல்லையா, யூதனுடைய கைகூலியா இல்லையா, நீனு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? அதுக்கு அடுத்து பாருங்க, புகாரில இருக்குன்னாரு, புகாரில இருக்கு, 3883 இருக்கு. என்ன இருக்கு அதை படிக்கணும்ல, என்ன இருக்குன்னு படிக்காம அது சொல்ற ஃபைனவு கான யஹூதுக்க வ யஹலபுலக்க அப்படிங்கற வாசகத்தை வரைக்கும் சொன்னார். இதுவரைக்கும் நிப்பாட்டிட்டார். உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்களே, உங்களுக்கு அரணாக இருந்திருக்கிறார்களே, அவருக்கா நரகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் அவர்களுக்கு நரகம் தான், அவர்கள் இப்போது கணுக்கால் வரை தீண்டும் நரக நெருப்பில் இருக்கிறார், நான் மட்டும் இல்லை என்றால் அவர் நரகத்தினுடைய அடித்தட்டில் கிடந்திருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் நிரந்தர நரகம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது, எனக்கு உதவி செஞ்சிருக்காரு தான், எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அரணா இருந்தாரு தான், ஆனா அல்லாஹ் ஏத்துக்கிறலையே நிரந்தர நரகம், கணுக்கால் வரைக்கும் நரகம் அடித்தட்டில் கிடையாதுன்னு சொல்ல அந்த ஹதீஸ் தான் அபுதாலிப் சொர்க்கத்துக்குரியவர் ஆதாரமா எப்படின்னு பாத்துக்கிறீங்க. அப்ப இவருடைய ஆதாரம் எல்லாம் எந்த லட்சணத்துல விளங்குதா இல்லையா? அதே மாதிரி முஸ்லீம்ல 309வது செய்தியில இருக்கு, இன்ன அபா தாலிப் கான யஹூதுக்க வ யன்சுருக்க, உங்களுக்கு அரணா இருந்தார், உதவி செஞ்சாரு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, ஆம் அவரை நான் நரகத்தின் பிரதான பகுதியில் கண்டேன், உடனே அவரை அங்கிருந்து கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தினேன் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிரந்தர நரகம் தான், அடித்தட்டுல இல்ல மேலாப்புல கிடக்கிறாரு, நிரந்தர நரகம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் அவர் மரணித்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி இருக்க அதே ஹதீஸ் நம்பர சொல்லி இப்படி மக்களை முட்டாளாக்கி அந்த ஹதீஸ்ல இவர் இருட்டடிப்பு செய்கின்றார் என்றால் அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளு? அதுக்கடுத்து இன்னொரு ஹதீஸ் சொன்னார்ல, அபுதாவுதுல வருது அப்படின்றாரு. ஆமா அபுதாவுதுல வருதுதான், என்ன வருது அதை சொல்லுங்க. அதை சொன்னீங்களா, அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கஃபனிட சொன்னாங்களாம். கஃபன் யாருக்கு கஃபன் இடுவா, யாருக்கு கஃபன் போடுவா என்று சொல்லி, முஸ்லீம்னா தானே கஃபன் போடுவாங்க என்று பெரிய பாயிண்ட் பிடிக்கிறாங்களா, அதுல என்ன இருக்கு? அதுல அபுதாபுதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன வருது,
சொன்னாங்களா, உங்களின் சிறிய தந்தையான வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார், வழிகட்டில இருந்த அந்த முதியவர் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து புதைங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று தெளிவாக வருகின்றது. அப்ப இந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்கும் பொழுது, அதே மாதிரி நசாயி சொன்னார, நசாயிலே இது வருது, இன்ன அம்மக்க ஷைஹல் லால்ல மாத், உங்களுடைய அந்த வயது முதிர்ந்த அந்த தந்தை இறந்து விட்டார், வழிகட்டவராக மூத்தா போயிட்டாரு என்று சொல்லி உங்களின் சிறிய தந்தையான வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார்னு தெளிவா இருக்கு. இருட்டடிப்பு பண்றாரு, நசாயிலே இருட்டடிப்பு பண்ணிருக்காரு. காலை இன்னும் மாத்த முஷ்ரிகன், இதை விட தெளிவா வேற என்ன வாசகம் வேணும் உங்களுக்கு? அவர் ஒரு முஷ்ரிக்காக மரணித்து இருக்கின்றார். ரலிரலிலான அறிவிக்கக்கூடிய செய்தி தெல்ல தெளிவா வருகிறது. நசாயில 190வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து அபுதாலிப் பிறந்து விட்டார் என்று நான் கூறினேன், நீர் சென்று அவரை புதைப்பீரா என்று அவர்கள் கூறினார்கள். அவர் இணை கற்பித்த நிலையில் இறந்து விட்டார் என்று நான் கூறினேன், நீர் சென்று அவரை புதைச்சிரு, துவா செய்யல, பாவமன்னிப்பு தேடல. அப்படி இருக்கும் பொழுது திட்டமிட்டு இருட்டடி பண்ணிருக்காரா இல்லையா? இப்ப யார் யூத கைகூலி, விளக்கம் சொல்லுங்க. கேள்வி கேட்கின்றோம் ஜமாலி சாப் அவர்களிடத்துல, அல்லது அவர் இங்க கூட்டிட்டு வந்து பேச விட்டீங்களே, நீங்க போய் அவரிடத்துல கேளுங்க.